நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. நண்பர்களே, இந்த போட்டித் தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக கல்வியியல் எஜுகேஷனில் இருந்து நம்ம டாபிக் வைஸும் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாமே தொகுத்து கொடுத்துட்ருக்கோம். இன்று நாம் பாகம் இரண்டை காண இருக்கிறோம். இன்று நம்ம மொத்தம் ஒரு 50 வினாக்கள் காண போகிறோம். நேற்று பார்த்து 50 வினாக்களோடு சேர்த்து இன்று ஒரு 50 வினாக்கள், மொத்தம் 100 வினாக்கள் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ டாபிக் வைஸாக கொடுக்கக்கூடிய இந்த தகவலை நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை குறித்து ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நம்ம குழுவை தொடர்பு கொள்ளுங்கள். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு மிக மிக பயனுள்ளது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்தியாவில் ஆங்கிலேய கல்வியின் மாக்ன கார்ட்டா என அழைக்கப்படுவது எது? வுட்ஸ் அவர்களின் அறிக்கை. இந்தியாவில் ஆங்கில ஆட்சியின் மாக்ன கார்ட்டா என்று அழைக்கப்படுவது வுட்ஸ் அறிக்கை. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மொழிகள் தேசிய அரசியலமைப்பு அட்டவணையில் இடம்பெறும் இடம் எது? அட்டவணை 8. பெண் கல்விக்கான தேசிய கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1958. 1952 ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 15. இந்தியாவில் ஆங்கில வழி கற்றல் பெண் கல்வியை பரப்புவதில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? இந்தியாவில் ஆங்கில வழி கல்வி கற்றல் பெண் கல்வி பரப்புவதில் முக்கிய பங்காற்றியவர் சர் சார்லஸ் வுட். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான கல்விக்குழு 1964 என்பது தவறு. 1852 ஆண்டு இந்தியாவில் நிறுவப்பட்ட இடைநிலை பள்ளிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 32. கோத்தாரி கல்விக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1964 to 66. கோத்தாரி கல்விக்குழு, ஸோ மாற்றிக்கோங்க, 1964 to 66. இங்கிலாந்தின் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டு வாரியத்தின் தலைவர் சர் சார்லஸ் வுட். வுட்ஸ் பரிந்துரைகளில் தவறானது எது? வுட்ஸ் பரிந்துரைகளில் தவறானது ஆப்ஷன் சி, ஆங்கில வழி கல்வியின் மூலம் கலாச்சாரத்தை வளர்க்க முடியும் என்பது. ஆங்கில வழி கல்வியின் மூலம் கலாச்சாரத்தை வளர்க்க முடியும் என்பது வுட்ஸ் கல்விக்குறிவினுடைய தவறு. அபாட் வுட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1936 to 37. அபாட் வுட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 36 to 37. பல்கலைக்கழகங்களுக்கான கோத்தாரி குழுவின் மாதிரி சட்டம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1961. ஆங்கில மொழியை ஊக்குவிப்பதற்கான இந்தியாவின் முதல் மொழிக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 2-2-1835. இந்தியாவின் அலுவலக மொழியாக இந்துஸ்தான் இருக்க வேண்டும் என்று பெரிதும் விரும்பியவர் காந்தியடிகள். இந்திய மொழிக் கொள்கை யாருடைய குறிப்புகளிலிருந்து உருவாக்கப்பட்டது? இந்திய மொழிக் கொள்கையானது தாமஸ் வாஷிங்டன் மெக்காலே அவர்களின் குறிப்பிலிருந்து உருவாக்கப்பட்டது. அறநெறிகளையும் அறிவாற்றல்களையும் ஆங்கிலத்தில் உருவாக்க முடியும் என்று கூறியவர் மெக்காலே பிரபு. ஆங்கில மூலம் ஐரோப்பிய கலாச்சாரத்தை வளர்க்க முடியும் என்று கருதியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஆங்கிலத்தின் மூலம் ஐரோப்பிய கலாச்சாரத்தை வளர்க்க முடியும் என்று கருதியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. மெக்காலே கல்வி பொருத்தமான முக்கிய நோக்கங்கள் எது? அரசு வேலைகளுக்கு இந்தியர்களை தயார் செய்வது. மெக்காலே கல்வி முறை முதன் முதலில் வரவேற்ற இந்திய தலைவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். மெக்காலே கல்வி முறையை முதன் முதலில் வரவேற்ற இந்திய தலைவர் ராஜாராம் மோகன் ராய். ஆப்ஷன் சி, ராஜாராம் மோகன் ராய். 10+2+3 கல்வி திட்டத்தின் தேசிய கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1972. தொலைதூர கல்வி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 2000. தொலைதூர கல்வி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 2000. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் ஹைதராபாத். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் ஹைதராபாத். சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது?
சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1966. என்சிடிஇஇ இவற்றின் இடைநிலை ஆசிரியர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1973-77. நாலந்தா திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1987 நாலந்தா திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு. அடுத்த வினாவானது, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட இடம் மைதான் கார்கி. அண்ணா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1978. அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1929. அண்ணா பல்கலைக்கழகம் 1978, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அபாட்வுட் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1937. அபாட்வுட் அறிக்கை. எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற வாசகம் இடம்பெற்றுள்ள பல்கலைக்கழகம் எது? எல்லோருக்கும் எப்பொழுதும் கல்வி என்ற வாசகம் இடம்பெற்றுள்ள பல்கலைக்கழகம் எது? தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற வாசகம் இடம்பெற்றுள்ள பல்கலைக்கழகம் எது? தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம். சாப்ரோ குழு என்ற குழுவை நிறுவிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் தொடங்கிய மாநிலம் எது? கேரளா. இந்தியாவில் முதல் டிஜிட்டல் பல்கலைக்கழகம் தொடங்கிய மாநிலம் கேரளா. 1968 ஆண்டு தேசிய கல்விக் கொள்கையின் கல்விக்காக செலவிட தேசிய வருவாயின் சதவீதம் எவ்வளவு? 6%. புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த இந்திய பிரதமர் யார்? ராஜீவ்காந்தி. புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்த இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி. கல்வியில் உள்ள வேறுபாடுகளை களைந்து அனைவருக்கும் சம உரிமையை வழங்குவது முக்கிய நோக்கமாக கொண்டு உருவாக்கப்பட்டது புதிய தேசிய கல்விக் கொள்கை. POA ப்ரோக்ராம் ஆக்ஷன் என்ற கொள்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டது தேசிய கல்விக் கொள்கை 1986. தேசிய கல்விக் கொள்கை மேம்படுத்தப்பட்ட ஆண்டு 1985. ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1992. பெண் கல்வி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்த கொள்கை எது? புதிய தேசிய கல்விக் கொள்கை. பெண் கல்வி மற்றும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட கொள்கை எது? புதிய தேசிய கல்விக் கொள்கை. துவக்க கல்வியை மேம்படுத்த குழந்தை மைய கல்வி முறை அறிமுகப்படுத்திய கல்விக் கொள்கை எது? துவக்க கல்வியை மேம்படுத்த குழந்தை மைய கல்வி முறை அமல்படுத்திய கல்விக் கொள்கை எது? புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986. புதிய தேசிய கல்விக் கொள்கை 1986. பல்கலைக்கழக மானியக் குழு எந்த நிறுவனத்தின் கீழ் செயல்படுகிறது? மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். பல்கலைக்கழக கல்விக்குழு யார் தலைமையில் உருவாக்கப்பட்டது? ராதாகிருஷ்ணன். பல்கலைக்கழக குழு ராதாகிருஷ்ணன் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பல்கலைக்கழக மானிய சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1956. புதிய தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டது 1986. கரும்பலகை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1986. செயல் திட்டத்தை மாற்றி அமைத்த பிரதம அமைச்சர் யார்? செயல் திட்டத்தை மாற்றி அமைத்த பிரதம அமைச்சர் யார்? ஆப்ஷன் டி. செயல் திட்டத்தை மாற்றி அமைச்ச பிரதமர் யார்? வினாயன். 95. கரும்பலகை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு புதிய கல்விக் கொள்கையில் தான், தேசிய கல்விக் கொள்கையில் 1986. செயல் திட்டத்தை மாற்றி அமைத்த பிரதம அமைச்சர் நரசிம்மராவ். ஆப்ஷன் பி. கல்வி கற்கும் உரிமை ரைட் டு எஜுகேஷன் உருவாக்கப்பட்ட அல்லது கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2005. பல்கலைக்கழக மானியக் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. யுஜிசியின் பொறுப்பு அனைத்து இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்ட ஆண்டு எது? 1947. ரக்ஷாசரன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 11.
இந்தியா ரக்ஷாசரன் குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 11. ஸோ மொத்தம் 100 வினாக்கள். இந்த 100 வினாக்களையுமே இன்று நம்ம நேற்று ஒரு 50 இன்று ஒரு 50 பார்த்துருக்கோம். நண்பர்கள், இதனை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.